இது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னா மக்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நிறைய பணம் சம்பாதிச்சிருப்பாரு, அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு. எனக்கு கடமையே வந்துருச்சுன்னா என்ன நானும் இழந்துருவேன் சார். எனக்கு எங்க சார் வீடு, வாசல், மனைவி? என்னுடைய மனைவியை பார்த்து பல நாட்கள் ஆகுது சார், பல நாட்கள். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் வர்ற சம்பளம் வந்து உங்களுக்கு 80,000 ரூபாய் வருது. இது ரொம்ப பாவம்ப்பா. அதுல வந்து அரசு பிடித்தம் எல்லாம் போக உங்க கைக்கு ஒரு 70-72,000 ரூபாய் சம்பளம் வருது. உடா உடா ரிலா உடா. நல்லா சில்லற வருதா? சில்லற சில்லற. ஏன் இப்படி சில்லற பத்தி கேக்குறீங்க? அதனால எனக்கு வந்து ஐபிஎஸ் வேலையை அண்ணாமலை விட்டுட்டாரு, இப்ப சம்பளம் இப்ப பணத்துக்கு என்ன பண்றாரு அப்படிங்கறத விட அதே 72,000 ரூபாய் அதுக்கு மேல விவசாயத்துல சம்பாரிச்சிட்டு இருக்கேன், சம்பாரிச்சு கொண்டிருக்கின்றேன். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த பணத்தை என்னால இங்க சம்பாதிக்கிறதுக்கு. எப்ப நான் ஒரு ஏழை விவசாயி. ஏழை விவசாயி நம்புங்க, ஏழை விவசாயி நானு. ஏன்டா அப்படி பாக்குற? என்ன டேய் அண்ணாமலை, என்னடா இப்படி சீனை மாத்துற நீயா? ஜமீன்தாருல்ல அந்த கணக்கு. மாமா நான் முன்ன மாதிரினா நீ பெரிய முடிச்ச விக்காவில இருக்க. நான் சில ஆடு ஆடு குட்டி வச்சிருக்கேன். பாவங்க அவர் ஒரு ஏழை விவசாயிங்க, அவர் ஏழை விவசாயி. ஆமாமா வாய உரா குரங்கு. 2 ஆடுகள் மட்டுமே நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களே. அப்ப முதல்ல உங்களுடைய போட்டோக்கள்லாம் வந்துச்சு, இந்த தோல் மேல ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தீங்களே, அப்ப உங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான ஆடுகள் நின்றுச்சு. அப்ப அந்த ஆடுலாம் நாசுக்கா பண்ணணும்டா. அது கூட இப்ப கூட எங்கயோ அமெரிக்கா போயிட்டு வந்து ஒரு போட்டோஷாப் பண்ணி போட்டு அமெரிக்காவில உள்ள பத்திரிகையே இங்க இப்படி போட்டோஷாப் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கழிவு கழிவு ஊத்திச்சு. அந்த மாதிரி இது போட்டோஷாப்பா? 2 ஆட்டை 200 ரூபாய் காமிக்கிறது மாதிரி என்ன? ஓ ஓடுனா வெட்டுறாங்க, நின்னா குளுத்துறாங்க. இங்க மத்தியில எப்படிரா புழைக்க போற குழந்தை சாமி? அப்படி போய் சொன்னீங்களா? அல்லது அவ்வளவு ஆடு வச்சுக்கிட்டு 2 ஆடு மட்டும் தான் வச்சிருக்கேன் நீங்க போய் சொன்னீங்களா? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றா சொல்றா. 98-99 உன்னை பெரியவர் சீக்கிரமா அரை சொல்லிருக்காரு. வேமா போ. ஆமாமா மறந்தே போயிட்டா. வாயாலே சுருக்கிருக்கானே. வாழ வழி இல்லாம ஐபோனை வச்சுக்கிட்டு ட்விட் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்க எங்க அண்ணன் போய் அவவே வாய குடுத்து மாட்டமா? நான் பேனாவ குடுத்து மாட்டிட்டேனயா? ஏழை விவசாயிங்க இந்த ட்விட்டர் ஐபோன் தான் போட்டுருக்காரு, நீங்களே பாருங்க. அவரு அதுக்கு மேல போன் வாங்குறதுக்கு வழி இல்லாம பாவம் அவரே ஒரு ஒரு ஐபோன் வச்சிட்டு இருக்க ஒரு ஏழை விவசாயிங்க. இவன் நம்மள புது ஆங்கிள் டீல் பண்றானே. அவரு மேல ஒரு 500 கோடி ஓவாக்கி நீங்க டிஃபர்மேஷன் வழக்கு போறீங்களே. நீங்க பாருங்க வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்க கெக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். டக்குன்னு 500 கோடி ஓவா டிஃபர்மேஷன் போட்டவனே அண்ணா அப்படியே அபோட்டன் போட்டு ஒரு சலாம போட்டு டக்குன்னு சாவர்க்கிற வழியில பேக் வாங்கினார் பாத்தீங்களா? அங்க நிக்கிறாரு அண்ணன் தில்லுனே. சரி 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 அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. ஃபைனான்சியலி வந்து பெரிய அளவுல இல்ல அப்படின்னா கூட கஷ்டப்படுற நிலைமை இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.